விவசாயத்தில் ஆர்வம் கொண்டவர்களா நீங்கள்? ஆனால் அதில் ஐடி துறை அளவுக்கு அதிக வருமானம் இல்லை என்று நினைக்கின்றீர்களா? உங்கள் எண்ணம் தவறு என கூறுகின்றனர் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள். அவர்கள் கூறும் காரணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டிஜிட்டல் யுகத்தில் பயணம் செய்யும் இந்த உலகில் வேளாண் துறையின் எதிர்காலமும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக கூறும் நிபுணர்கள், டிஜிட்டல் துறையின் எதிர்காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு என்பதில்தான் இருக்கிறது என்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு இத்தனை முக்கியத்துவம் பெற காரணம் இந்தியாவில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைதான் என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதற்கு காரணம், தற்போது உலக மக்கள் தொகையில் 18% பங்கு வகிக்கும் இந்தியா 2023 இறுதிக்குள் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் டிஜிட்டல் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கும் மிக முக்கிய தொடர்பு உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது 2000 இந்திய மக்கள் பயன்படுத்திய உணவுப் பொருள்களை விட 2030 இரு மடங்கிற்கும் அதிகமான உணவுப் பொருள்களை பயன்படுத்த உள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில், அதற்கு ஏற்றாற்போல வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க நிதி ஆயோக் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் ஒட்டுமொத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மீது செய்யப்படும் முதலீடுகளின் அளவு 2025 சுமார் 95,000 கோடி ரூபாயை எட்டும் எனவும், 2035 அதன் அளவு 75,00,000 கோடி ரூபாயை எட்டும் எனவும் நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. இதில் மிகப்பெரிய பங்கு வேளாண் துறையில் இருக்கும் எனவும் நிதி ஆயோக் கூறியுள்ளது. விளைச்சல் மதிப்பீடு குறித்த தகவலை விவசாயிகளுக்கு அளிப்பது, விவசாய நிலத்தில் களை பயிர்கள் உள்ள பகுதிகளை துல்லியமாக கண்டறிந்து மருந்து தெளிப்பது, விதை அல்லது நாற்று நடுவதற்கு முன் வானிலை குறித்த தகவலை கணித்து கூறுவது, அதிக பரப்பளவிலான விளைநிலங்களில் ரோபோக்களை கொண்டு அறுவடை செய்வது, பயிர்களுக்கு ஏற்படும் நோய்களை துல்லியமாக வகைப்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இந்தியாவின் மொத்த GDP வேளாண் உற்பத்தி துறை தற்போது 20% அளவுக்கு பங்களிப்பை அளித்து வரும் நிலையில், ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கர்நாடகா மற்றும் தெலங்கானா விவசாயிகள் வேளாண் தொடர்பான வேலைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். எனவே இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்மையில் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஐடி துறைக்கு நிகரான வருமானம் பெறுவது சாத்தியமே என கூறப்படுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்.